வியாதிகள் ஏன் வருது? கர்மா இருந்தால் தான் வியாதி வருது. ரெண்டு விதமான வியாதிகள், ஒன்று வந்து மனசு மூலியமா கிரியேட் ஆகிறது, ஒன்று வந்து கர்மா மூலியமா கிரியேட் ஆகுது. மனசு மூலியமா எப்படி கிரியேட் ஆகும்? சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கும் உனக்கு வந்துடும், உங்கள் அம்மாவுக்கு பிபி இருக்கும் உனக்கு வந்துடும். ஓகே, ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் செஞ்சு 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 நம்ம மைண்ட் வந்து அது ஏற்றுக்க ஆரம்பிச்சு. நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசினோன்னா ஆமாப்பா கரெக்டுன்னுவாங்க, பாசிட்டிவாக பேசினா ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து இந்த மனசு ஒரு நெகட்டிவ் சொன்னோடனே அங்கீகாரம், கரெக்ட் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கப்பா எங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனைன்னு சொல்லுவோம், பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க, அது ஒரு ஏலியனை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. என் பையனை என் பையன் வந்து விளையாடிட்டு இருப்பான், நான் போனவுடனே ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தான். நான் சொன்னேன், இல்லையா அவன் ரொம்ப நல்ல பையனு, இப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல பையன். அதாவது நம்ம என்ன சொல்லுவோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மனசு மூலியமாக சில வியாதிகள் கிரியேட் ஆகும். தியானம் செய்கிறப்ப முதல்ல இந்த மனசு சுத்தி அடையுது, சூன்யம் அடையுது, உடனே வியாதிகள்லாம் நிறைய போயிடுது. ஆனால் நிறைய மாதம் தியானம் செஞ்சு செஞ்சு செஞ்சால் மட்டும்தான் சில வியாதிகள் போகுது, அதெல்லாம் கர்ம வினையால் வருது. ஞானாக்னி தத்த கர்மா நாம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. அதாவது ஞானம் அப்படின்ற ஒரு அக்னியில் மட்டும்தான் இந்த கர்மாலாம் பஸ்மமடையும். வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள், நானும் பண்ணுறேன். நான் எல்லா வழியும் தேடி பார்த்துட்டேன். 14 வயசுலேருந்து 21 வயசு வரையும் நான் இறங்காத, ஏறி இறங்காத கோயிலும் இல்லை, செய்யாத விரதமும் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு 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 அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் கொடுக்குது, எனக்கு சமாதானம் கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு வேண்டிய ஆன்சர் கிடைக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஓகே, இன்னைக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் 100 தடவை சொல்லிட்டேன், சிவன் கோயிலில் வந்து பிரதோஷத்தில் போய் 3 மணி நேரம் அந்த அபிஷேகத்தை பார்த்தேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஆனால் அங்கே இருக்கிறவரையும் தான், வெளியே வந்தவொடனே மறுபடியும் தேடுதல் ஆரம்பிச்சிச்சு. 15 வயசுல 16 வயசுல கோயில போய் உட்கார்ந்தவனா, எந்த கோயிலும் விடல, எந்த குருவும் விடல, ஆனா எங்கேயுமே எனக்கு ஆன்சர் கிடைக்கலையே. எப்போ வந்து நான் தியானத்துல உட்கார்ந்தனோ கடவுளை வெளியே தேடிட்டு இருந்தேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே உள்கடைன்றது பாத்தீங்களா, நமக்குள்ள எப்படி கிடைக்கிறது? கண்ணை திறந்துட்டு நமக்கு உள்கடைன்னா எப்படி உட்கார்றது? கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள நம்ம போவோம். அப்படி நான் செய்ய ஆரம்பிச்சப்ப உள்கடை ஒரே நாள்ல, முதல் நாள்லயே எனக்குள்ள இருக்கிற அந்த, எனக்குள்ள இருக்கிற ஆன்மான்னு சொல்ல முடியாது, நானே ஆன்மா, என்னுடைய ஆன்மாவோட குரல் எனக்கு ஒளியா கேட்டுச்சு, இதான் நீ இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்த அப்படின்னு.